ஆயிரம் ஆனாலும் மாயிரம் போல் ஆகாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆயிரம் ஆனாலும் மாயிரம் போல் ஆகுமா என்பதுதான். மாயிரம் என்பது தற்பொழுது மயிலாடுதுறையாக பெயர் மாறிவிட்டது. மயிலாடுதுறை எனது சொந்த ஊர். நான் பிறந்தது கும்பகோணமாக இருந்தாலும் நான் வாழ்ந்து படித்து வாழ்ந்த இடம் மயிலாடுதுறைதான். மயூரநாதர் என்ற ஒரு கோயில், சிவன் கோயில், லிங்கம்தான் மூலஸ்தானத்தில் இருக்கும். மிகப்பெரிய கோயில். சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். சோழர்கள் கட்டிய கோயில்தான் அந்த தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை பல இடங்களில் அவர்கள் ஒரு 10,000 கோயிலையாவது அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். கோயிலுக்கு சென்று வருவது எனக்கு விருப்பமான ஒரு விஷயம். சாமி கும்பிடுவதற்காக அல்ல, கோயில்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், எந்த அரசர் அதை கட்டினார், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், சிற்ப வேலைப்பாடுகள் எப்படியெல்லாம் அவர்கள் செதுக்கியுள்ளார்கள் என்பதை காண்பதற்கும், அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில்தான் நான் பதிவிட்டு வருகிறேன். நாளை இந்த நேரம் நான் மயிலாடுதுறையை நோக்கி பயணித்து கொண்டிருப்பேன். ஒரு திருமண விழாவிற்காக அங்கே செல்கிறேன். அங்கே ஒரு 10 கோயில்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை பற்றி குறிப்புகள் எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன். மயிலாடுதுறை பல வருடங்களுக்கு முன்பு அது காடாகத்தான் இருந்தது. எல்லோமே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் காடாகத்தான் இருந்துள்ளது. அந்த வகையில் மயில்கள் வாழ்ந்த அந்த இடம்தான் மயில் ஆடும் துறை. துறை என்றாலே அது ஒரு நதி கரை இருக்கும், அதுதான் துறை. ஆடு துறை, மயிலாடு துறை என்று துறை என்று வழங்கக்கூடிய பெயர் பல இருக்கிறது. மயிலாடுதுறையை சுற்றி என்ன என்ன கோயில்கள் இருக்கிறது? திருவிழந்தூர் என்ற ஒரு மிக பிரமாதமான ஒரு வைணவ கோயில் இருக்கிறது. அதை நான் சென்று பார்த்து வீடியோ எடுத்து என்னுடைய சேனலில் பதிவிட்டுள்ளேன். சோழர்கள்தான் கோயில் கட்டுவதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். இப்பொழுதும் நாளைக்கு மயிலாடுதுறையில் கூரை நாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே காசு கடைத்தெரு என்று ஒரு தெருவும் இருக்கிறது. நகைகள்லாம் அங்கே விற்பார்கள், அதனால்தான் காசு கடைத்தெரு என்று பெயர் வந்தது. அங்கே அருகாமையிலே புனுகீஸ்வரர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை ஏற்கனவே நான் சென்று பார்த்து வந்துள்ளேன். மறுபடியும் அதை பார்த்து வீடியோவாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே போகிறேன். புனுகீஸ்வரர் என்பதன் தல வரலாறு, புனுகு பூனை அந்த இறைவனை, இறைவியை வழிபட்டதால் அந்த பெயர் வந்தது என்று நேற்றுதான் படித்து தெரிந்து கொண்டேன்.
இந்த தலபுராணங்கள் எழுதுபவர்கள் கொஞ்சம் அறிவோடு அவர்கள் எழுதுவதே இல்லை. ஏனென்றால் கோபம் வரும், ஆத்திரம் வரும். காரணம், அந்த கோயில்களை பலர் வந்து வழிபட்டார்கள், அகத்தியர் வந்து வழிபட்டார், திரௌபதி வந்து வழிபட்டார், பஞ்ச பாண்டவர்கள் வந்து வழிபட்டார்கள் என்று அவர்கள் கதையை அப்படியே அளந்தே விடுவார்கள். சென்னையிலிருந்து அமெரிக்கா வரை நீளமாக நீட்டிக்கொண்டே அந்த கதைகளை சொல்வார்கள். கொஞ்சம் கூட அவர்களுடைய மனதிலே அறிவு என்பதே இல்லாமல் இருக்கும். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அத்தனை பெயர்களுமே புராணத்தில் வரக்கூடிய பெயர்கள்தான். சித்தர்காடு என்ற ஒரு இடம் மயிலாடுதுறையில் இருக்கிறது. அங்கே சித்தர்கள் வாழ்ந்த இடம், சித்தர்காடு. காடு அசிக்காடு, நான் இருந்த இடம் மறையூர், அதன் பெயரே சொல்வார்கள். அங்கே மான் வந்து மறைந்தது என்று சொல்வார்கள். மறையூர், மறை என்றாலே வேதம், வேதங்கள் அங்கே வழங்கப்பட்டது அல்லது பின்பற்றப்பட்டது என்றும் சொல்வார்கள். அசிக்காடு, அதுவும் காடு. அந்த கோவிலுக்கும் நான் சென்று வந்துள்ளேன். எனவே இந்த கோயில் தலபுராணங்களை எழுதுபவர்கள் கொஞ்சமாவது சென்சை அறிவை எண்மெடுத்தி எழுதுவது, யாரோ ஒருத்தர் எழுதியதை அப்படியே காப்பியடித்து அவர்கள் எழுதி வருகிறார்கள். நான் போடும் காணொளியில், வீடியோவில் அந்த பதிவுகள் சுத்தமாக வராது. வெறும் வரலாறு மட்டுமே இருக்கும், புராணங்கள் இருக்காது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை புராண வாழ்க்கை அல்ல, நிஜமான வாழ்க்கை. அதை பற்றி சொல்லாமல் பேசாமல் வெறும் புராணக் கதைகளையே அந்த கோயிலில் அவர்கள் எழுதுவது நான் கண்டிக்கத்தக்கதாக தான் சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் என்ன அங்கே யார் எழுதியுள்ளார்களோ அதை எடுத்து அவர்களும் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், காணொளியிலும் இடம்பெறுகிறது. எனவே இதையெல்லாம் நான் கண்டிக்கிறேன். அதனால் என்ன பிரயோஜனம் என்றால் இல்லை, உண்மை தகவலை சொல்வதுதான் நமக்கு இது. நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம் என்றால் அங்கே டாக்டர் ஏதாவது புராணக் கதைகளை சொல்வாரா? புராணக் கதைகளை சொல்லி மருத்துவம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார்கள். பசியோடு வருபவர்களுக்கு புராணக் கதையை சொல்லி சொல்வார்களா? மாட்டார்கள். பசி என்று வரும்பொழுது அங்கே உணவு தேவை, மருத்துவம் என்றால் அங்கே மருத்துவம்தான் தேவை. அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெறுகிறது. திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே அறம், பொருள், இன்பம், அதை பற்றித்தான் திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் சொன்னார். இந்த தலபுராணங்கள் என்பொழுது பிற்காலத்தில் எழுதப்பட்டவை, அவைகள் அனைத்துமே பொய். பொய் 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 பொய், பொய்யேதான் அதில் அதிகமாக இருக்கிறது. எனவே நான் சென்று வரும் கோயில்களை என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கலைநயம் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்குத்தான் நான் சென்று வருவேன். சுமார் ஒரு 10 கோயில்கள் என்னுடைய மனதில் இருக்கிறது. அதை பற்றி குறிப்புகளும் எடுத்து வைத்துள்ளேன். விக்கிபீடியா என்ற இணையதளத்தில்தான் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துள்ளேன். அதுதான் உண்மையான தகவலாக இருப்பது. அதை எடுத்து வைத்துதான் நான் பேசுவேன், சொல்லுவேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதைத்தான் கொடுப்பேன். அதையெல்லாம் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.